அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சூப்பரான மேகம் போன்ற சாட்சிகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாரம் பாருங்களேன், நம்முடைய அதிசயம் டிவியில ஆண்டவர் செய்த அதிசயங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து ரொம்ப அற்புதமான சாட்சிகளை நம்ம கண்டுபிடிச்சு நம்முடைய அதிசயம் டிவியில நம்ம ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இடைப்பட்டார், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவன் எப்படியாய் அவங்கள சந்தித்தார், இப்பொழுது தேவனுக்கு எப்படியாக சாட்சி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சியில வந்து நம்ம சூப்பரா பார்த்துட்டு வர்றோம். நிச்சயமாக அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அதிசயம் டிவி நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் கூட ரொம்ப ஆச்சரியா பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா இது, இன்னைக்கு சுந்தரி அக்கா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமா பிரதர், சிஸ்டர்ஸ், குட்டி பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு சாட்சியை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இந்த மேகம் போன்ற சாட்சிகளில் நம்ம பல விதமான சாட்சிகளை சந்திச்சாலும் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஒரு சாட்சி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்பவே அற்புதமான ஒரு சாட்சின்னு நம்ம சொல்லலாம். நீங்க வந்து நிறைய பலதரப்பட்ட மக்களை பார்த்துருப்பீங்க, ஆனா நம்ம அதிசயம் டிவியில இன்னைக்கு தான் புதுசு, சரிங்களா? ஸோ உண்மையிலே வந்து நான் வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு அப்படியே கடத்திட்டு போக விரும்பல. சின்ன வயசுலயே ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களுடைய சமுதாயம் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு குட்டி பையனாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்புறம் வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை அறிந்து கொண்டு அதன் பின்பதாக தேவனோடு கூட நல்ல ஒரு என்கவுண்டருக்குள்ள வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக பெரிய ஊழியக்காரராக அவங்க ஜனங்கள் மத்தியிலையும் பல ஜனங்கள் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாட்சியை நான் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, உண்மையிலேயே என்னோட மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பொங்குகிறது. இதை இந்த சாட்சியை பற்றி நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் நீங்கள் வந்து கடைசி வசனம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேகம் ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஸோ இந்த வார்த்தை இன்னைக்கு பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் அது நிறைவேறி கொண்டு வருகிறது. கர்த்தர் பல பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் நடுவில் இருந்து, பல மொழி பேசுகிற ஜனங்கள், பல இன மக்கள், இப்படி பல ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் அநேக அற்புத சாட்சிகளை எழுப்பி கொண்டே வர்றாரு. எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனோட, அக்கா யாருன்னு காட்டுங்க அக்கா அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லாவே புரிகிறது. வாங்க அன்பான நேயர்களே, இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற அருமையான சாட்சியை நம்ம வெல்கம் பண்ணலாம். பாஸ்டர் வணக்கம். பாஸ்டர் வணக்கம். அதாவது உங்க தோற்றத்தை பார்க்கும்போது, நீங்க போட்டிருக்கிற இந்த அணிகலன்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, பாஸ்டர்ன்ற வார்த்தையை சொல்லும் பொழுதும் அப்படியே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மறைப்பொருள் உள்ளே இருக்கிற தெரியுது இல்லைங்களா? ஏன்னா உங்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க, ஓ இதுக்கு தான் சுந்தரி அக்கா இவ்வளோ நேரம் பில்டப் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. பட் ஆனால் நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி அந்த ரகசியத்தை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். பாஸ்டர், உங்களுக்கு மீண்டுமாக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து கூறி அதிசயம் டிவி நிலையத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்றதை முதல்ல சொல்லிடுங்க பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம அதிசயம் டிவி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கும் சிறியோர் பெரியோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உண்மையாகவே அதிசயம் டிவி என்றால் ஆண்டவருடைய நாமமும் அதிசயமானவர்னு நாம் படித்திருக்கிறோம். இன்றைய நாளில் அருமையான அம்மா மூலமாக நான் இன்றைய சாட்சி சொல்ல நான் வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த பிறப்பு ஊர் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. என் தாய் தகப்பனாரெல்லாம் திருவண்ணாமலை தான் குடியிருந்தாங்க. குடியிருக்கும்போது சிறு வயதில் வந்து எங்களுடைய கலாச்சாரம் வந்து எங்களுடைய கட்டுப்பாடே வேறு மாதிரியான கட்டுப்பாடுகள். இப்போது
எங்களோடன்னே சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்க. பாஸ்டரோட பேரை கேட்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. பேரை மட்டும் அப்படியே மறைச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய பெயர் என்ன என்பதையும் கேட்டுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். என்னுடைய பேர் வந்து பால் தங்கராஜ். ஆமேன், பால் தங்கராஜ். உண்மையிலேயே தங்கராஜ் பேர். கிறிஸ்துக்குள்ளே வந்த பிரகாரம் பால்ல சேர்த்துக்கிறேன், பால் தங்கராஜ். பால் தங்கராஜ் ரொம்ப ஒரு அழகான பெயர் பாஸ்டர். இப்போ நீங்கள் பேசும்பொழுது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எங்களுடையன்னு சொன்னீங்க. எங்களுடையன்னா உங்களுடைய இனம் என்ன, அல்லது உங்களுடைய அந்த பரம்பரை, நம்ம வாழ்ந்து வந்த அந்த பரம்பரை, அதை குறித்து கொஞ்சம், அந்த அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க யாரு, எங்கே வாழ்றவங்க, என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு உங்களுடைய இனத்தை முதல்ல எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய தோற்றமே வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்ற ஒரு ஆர்வத்தை எங்களுக்கு உண்டாக்குது. உண்மையிலேயே இது நான் உண்மையிலேயே என்னுடைய மனசுல இருந்து சொல்ற விஷயம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். எங்களுடைய இனம் பெயர் வந்து சமுதாயம், நாங்கள் நரி அதிகமாக குடிக்கிறதெல்லாம் நரிக்குறவர்னு பேர் வச்சுக்கிறாங்க. தொழிலை வச்சு பேரை வச்ச நரிக்குறவர். ஓகே ஓகே. ஒரு பகுதியில் வந்து குருவி பிடிக்கிறதுனால குருவிக்காரன் பேரை வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து கேரளா பகுதியில் போனோம்னா ஊசி பாசி விற்கிறதுனால ஊசி பாசிக்காரன் பேரை வச்சு கூப்பிடுறாங்க. ஆனால் எங்களுடைய ரியல் பேரை வந்து வாக்ரிவேல், குஜராத்ல இருக்கும் போது வாக்ரிவாலான் தான் சொல்லும், மராட்டி வலா, ஜெயின் வலா அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த குஜராத்ல போனா வாக்ரிவாலா. சரி, இப்ப இஸ்ரேல்ல இருந்தானா வாக்ரிவேல். அங்க இஸ்ரேல்ல இருக்கும் போது வாக்ரிவேல், தமிழ்நாட்டுல இருக்கும்போது வாக்ரியார். தலைப்பு அந்த பாஷைக்கு ஏற்ற மாதிரி. அது எங்களுக்கு உண்மையான பேர் வாகிரியார் தான், எங்களுடைய உண்மையான பேர். நரி பிடிக்கிறது நரிக்குறவர், குருவி பிடிக்கிறது குருவிக்காரன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்களுக்குள்ள நாங்க கூப்பிடுகிறது வாகிரியார் தான் கூப்பிடுவோம். ஓகே ஓகே, வாகிரியார். சோ அப்ப இந்த வாகிரியார்ன்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க. ஆமா. சரி, உங்களுடைய அந்த பூர்வீகம் எப்படிப்பட்டது? இப்போ ஒவ்வொரு, இப்போ நான் வந்து ஒரு பூர்வீக இந்து மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு பிள்ளை நான். இப்போ நீங்க உங்களுடைய வாகிரிவால் அப்படிங்கிற அந்த உங்களுடைய பூர்வீகம் எப்படிப்பட்டதான ஒரு பூர்வீகம்? எங்களுடைய பூர்வீகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரக ஆராதனைகள் பண்ணுவோம். ஸோ எங்களுக்குன்னுக்குள்ள தெய்வங்கள் இருக்கும், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பூர்வீகத்தில் அதனுடைய தன்மை என்ன, அந்த பூர்வீகம் எங்கே இருந்து ஆரம்பித்தது ஒரு வேளை தெரிந்தால், அல்லது உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை என்ன? எங்களுடைய வாழ்க்கை முறை என்னென்னா, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் செய்து சமைச்சு சாப்பிட தெரியாது. நரிகளெல்லாம் பிடிச்சி தான் உணவாக சாப்பிடுவோம். நரி, காட்டுப்பூனை, அப்புறம் வந்து முயல்கள், சரி, இப்படியெல்லாம் அதான் வேட்டையாடி நாங்கள் உணவாக சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்களுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு. எங்கள் தெய்வங்களுடைய நாமம் எங்கள் பாஷையில் சொன்னால் தாதாஜி, தெய்வம் கூட, தத்தீஷ்கோடு, பவானி, சேல், நம்மை, அகாகுடி, பரகனா தெய்வன்றதுக்கு எங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர், பெயர்கள். ஆமாம், அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களை ஒரு காலத்தில் நல்லதுன்னு செய்திருக்கு நிறைய காரியங்கள் எல்லாம். அப்போ அந்த தெய்வத்தை தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா காலத்துலேருந்து அந்த தெய்வங்களெல்லாம் கும்பிட்டுன்னு வருவோம். இதில் ரெண்டு பெரிய கூட்டம் இருக்குது. அதாவது ஒன்று எருமாடு வெட்டுற கூட்டம் ஒன்று, ஆடு வெட்டுற ஒரு குரூப் ஒன்று. எருமாடு கும்பட்டு எருமாடு தான் வெட்டுவாங்க, சாமி பலி செலுத்துறது எருமாடு தான் பலி செலுத்துவாங்க. அப்புறம் வந்து ஆடை பலி செலுத்துவாங்க, ஆடை பலி செலுத்துற ஒரு கூட்டம், எருமாடு பலி செலுத்துற ஒரு கூட்டம். அப்போ திருமணம் பண்ணுன்னா ஆடு வெட்டுற குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டோம், எருமாடு வெட்டுற குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுத்து நாங்க மேரேஜ் பண்ணுவோம். அதுதான் மாமா மச்சா உறவு. ஆடு வெட்டுறவங்கள ஆடு வெட்டுறது பொண்ணு எடுத்தோம்னா அது வந்து அண்ணன் தம்பி உறவு ஆயிடும். எங்க பாஷல சொல்லனா பேகாவளா, போகடாவளா. இந்த போகடாவளா தான் பேகாவளால பொண்ணு எடுக்கணும், கட்டுப்பாடும் கூட. இப்போ வந்து பொண்ணு எடுக்கிறத பத்தி சொன்னீங்க, இந்த மாதிரி இடத்துல தான் பொண்ணு எடுப்போம், இந்த எரும்பு மாடை வெட்டுறவங்க கிட்ட தான் நாங்க பொண்ணு எடுப்போம். உங்களுடைய திருமண முறைகள் எப்படி இருக்கும்? திருமண முறை எப்படின்னா,
நாங்கள் வந்து சிறு வயதுலேயுமே கல்யாணம் பண்ணுவோம். ஆனால் இப்போ சட்ட பிரகாரம் வந்து நாங்கள் 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் அப்போல்லாம் சிறு வயதில் மேரேஜ் பண்ணுவோம். மேரேஜ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வரதட்சணை, பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரதட்சணை வாங்க மாட்டோம். ஓஹோ, நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் பொண்ணு வீட்டுக்கு வரதட்சணை கொடுப்போம். ஏன்னா பால் கூலின்னு சொல்லி, ஏன்னா வரதட்சணை பெண் வீட்டிலேருந்து வரதட்சணை வாங்கினா நம்மளை கேவலம், பொம்பளை பிள்ளைங்கிட்ட நம்ம பணம் வாங்கி கல்யாணம் பண்ணுமா அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து பணம் கொடுத்து தான் அந்த பெண்ணை வாங்கணும், அவங்க பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பணத்தை 50,000 ரூபாவோ 1,00,000 ரூபாவோ அந்த பெண்ணுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுப்போம். அப்புறம் மாமா மச்சங்கள்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து மேரேஜ் பண்ணுவோம். மேரேஜ் பண்ணுறது சாப்பாடெல்லாம் ஆக்கி போட மாட்டோம், அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துருவோம். அந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. அந்த காலம்னா இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னால? ஒரு 50 வருஷம். பின்பு அப்பெல்லாம் அந்த மாதிரிதான் கல்யாணம் பண்ணுவான். ஆனா கல்யாணம் பண்ணும்போது தாலி வந்து மாப்பிள்ளைங்க கட்ட மாட்டாங்க, நாத்தனார் தான் கருமணியில தான் தாலி கட்டணும். சின்ன வயசுலயே திருமணம் பண்ணிடுவோம் சொன்னீங்க. இப்ப ஆனா கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அந்த ரூல்ஸ் படி, அட்வைஸ் படி 21 வயசுல. அப்ப நீங்க சின்ன வயசுல திருமணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு ஆணுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ ஆளுக்கு குறைஞ்சபட்சம் இருக்கும் 15 வயசு. ஓஹோ, 16 வயசு. அது வந்து ஆணுக்கு. அப்போ பெண்ணுக்கு வந்து பெண்ணுக்கு 13-14 வயசுலயும் கல்யாணம் பண்ணுவாங்க. சரி சரி, அந்த சின்ன வயசு 14 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு வெச்சீங்களே, 15 குள்ள. ஓகே ஓகே. சரி, இப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நீங்க பிறந்து வளர்ந்திருக்கீங்க அப்படி தானே? சோ உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எப்படி இருந்தாங்க? இப்போ உங்க சமுதாயத்திலேயே நல்ல வசதியாக இருக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க, அந்த டிஃப்ரென்ஸ்லாம் உண்டா? நீங்கள் வளர்ந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நாங்கள் வளர்ந்த குடும்பம் ஒரு காலத்தில் வசதின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வீடு வாசலெல்லாம் எதுவுமே கிடையாது, பேங்கில் அக்கௌண்ட்டு கிடையாது. ஏதோ அன்றைக்கு வரைக்கும் சாப்பாடு கிடைச்சா போதும், வேட்டையாடின்னு வருவாங்க, அரிசி போடுவாங்க, அப்படியே கொழும்பு வைக்க தெரியாது சாப்பாடுக்குள்ளவே. ஆனால் சொல்ல போனால் சாப்பாடும் கறியும் நாங்கள் ஒன்றா போட்டு தான் பொங்கி சாப்பிடுவோம். உணவுல போட்டு சமைச்சு சாப்பிட கூட கல்ச்சர். ஆனா நாங்க மாம்சமும் அரிசியும் குழம்பு எல்லாம் வைக்க தெரியாது. அதுக்கு பேர் போலம் பேரு, போலம் 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 பேரு. இப்போ நீங்க பேசும்போது சொல்றீங்களே எங்களுக்கு குழம்பு வைக்க தெரியாது, சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்றீங்கல்ல, எப்படி வந்து இந்த சமையல் கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க சமுதாயத்தை விட்டு ரொம்ப தூரமா ஒதுக்கப்பட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு அப்ப நல்லது கெட்டது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது? சான்ஸ் கிடையாது. அது வந்து புளிய மரம் பட்டை எல்லாம் இருக்கும், புளிய மரம் பட்டை வந்து இந்த கத்தியால நோண்டி எடுப்பாங்க. நோண்டி எடுத்து நால்பம் கல்லை வச்சு மண் பானை வச்சு அது கேஸ் அடுப்புலாம் அப்படி கிடையாது, விறகுன்னு தெரியாது. அப்ப அந்த புளிய மரம் பட்டையை வச்சுதான் சமைச்சு சாப்பிடுவோம். அது நல்லா நல்லா கற்பூரம் மாதிரி எரியும் அது. ஆமா, அது நல்லா நின்று எரியும், ரொம்ப திக்கா இருக்கும்ல. சரி சரி. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாழ்க்கை முறைன்றது பொதுவா ஒரு சமுதாயத்துல இருந்து கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமைன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் பார்த்துருக்கேன் உங்கள் இனத்தவரை சேர்ந்தவங்கள. நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு அவுட்டரில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் அவங்க வந்து அப்படி குரூப்பாக அவங்களே ஒரு டென்ட்டு போட்டு பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கூட அந்த டைமில் வந்தாங்க. நான் டீச்சராக இருக்கும்போது சில பிள்ளைகளை ஸ்கூலில் கூட சேர்த்துருக்குறாங்க. அப்போ கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த நாள்னு நான் நம்புகிறேன். 30 வருஷம் நிச்சயமா நிச்சயமா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றது 50 வருஷத்துக்கு பின்னாடி. நீங்கள் சொல்கிறது 50 வருஷம். அப்போ நீங்கள் சின்ன பையனான ஒரு நாள். சரி, இப்போ அது உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இனி ஏதாவது உங்களுடைய அந்த இனத்தை பற்றி
எனக்கு தெரியாத விஷயங்கள், ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிய போகிறதில்ல. ஒரு ஜனத்தோட நம்ம அதிகமாக மிங்கிள் ஆகும் பொழுது அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இனம் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தவறு பண்ணிட்டா உடனே பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உத்தமமான ஒரு குரூப் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சில புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். எங்களுக்கு கூடுதலாக உங்களுடைய இனத்தை பற்றி, அதாவது இந்த நரிக்குறவர்கள் இனத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஒரு கால ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு 50 வருஷம் முன்னாடி பஸ்லேயும் எங்களை ஏற்ற மாட்டாங்க. பஸ்ஸில் ஏற்றுறதுக்கும் எங்களை ஏற்ற மாட்டாங்க. அவ்வளோ நாள் நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம். ஒரு ஹாட்டோலையும் ஏற்ற மாட்டாங்க. இந்த டப்பா கிப்பாலாம் இருக்கிறதுனால ஹாட்டோலையும் ஏற்ற மாட்டாங்க. நாங்கள் ஏறினா சமுதாயத்தில் வேறு யாரும் ஏற மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் உண்டு. சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள், சமுதாயம் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க எங்களுடைய கலை. ஆனால் ஒன்று, சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளனாலும் நாங்கள் சமுதாயத்தை வந்து இடைஞ்சல் பண்ணாமல் வாழ்கிறவங்க. ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு டைவர்ஸ் கேஸு, இல்லை ரோட்டில் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு அந்த மாதிரி நாங்கள் அப்படி வாழ்கிறதில்ல. நாங்கள் அரசாங்கத்துக்கு தொந்தூர் இல்லாமல் கொடுக்குற கஞ்சியை கொடுத்து, எங்களுடைய உழைப்பை கொடுத்து, ஊசி பாய்ச்சலை விற்று நிம்மதியாக வாழ்ந்துன்னு இருப்போம். யாரோட எந்த தொந்தரவுக்கும் நீங்க போக மாட்டீங்க. நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு அப்படின்னு இருந்ததுனாலதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையா இருந்திருக்கும்ல? கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து சமுதாயத்தோட மிங்கிள் ஆகணும்னு நினைக்கல. ஏன்னா நம்மள மக்கள் ஒதுக்குறாங்க, நம்ம எதுக்கு அவங்க கூட தொந்தரவுக்கு போகணும், நம்ம ஏதோ கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போறது கிடையாது அந்த காலத்துல. இப்ப எல்லாம் போறாங்க. இப்ப எல்லாம் பொம்பளைங்க சண்டை போடலாம் போய் மகளிர்ல கேஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களே சட்டம் போய் பஞ்சாயத்து பண்ணி சமாதானம் பண்ணி ஒருத்தர் கூட சேர்த்து விட்டுருவோம். நிறைய டைவர்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலாம் இருக்காது. இப்போ கலியுகம் வந்துச்சதுனால, நாகரிகம், செல்போனு வந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கத்துக்கிறதுனால அவங்களும் கேஸ் கோர்ட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இப்போ நான் உங்களை, அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது நான் உங்களை இப்போ அடிக்கடி பாஸ்டர்னு கூப்பிடும் பொழுது என் மனசில் ஆண்டவர் வந்து அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு குரூப்பில் இருந்து நீங்கள் சொன்னீங்க, எதுக்கு வம்பு தும்புக்கு போகாமல் நம்மளாம் என்னத்தையோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஒதுங்கி இருந்துருவோம், நாங்கள் எந்த ஒரு தொந்தரவுக்கும் போகிறதில்ல, எங்கள் இனமே அப்படி தான் அப்படின்னு நீங்கள், நான் கூட உங்களை மட்டும்தான் நினச்சேன், நீங்கள் எங்களுடைய இனமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குரூப் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க நம்ம தேசத்தில். இந்த ஒரு சூழ்நிலையில் நான் உங்களை வந்து பாஸ்டர்னு கூப்பிட்ற அளவுக்கு, எந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்த உங்கள் அம்மா அப்பா கிட்ட வாழும் பொழுதா, அல்லது எந்த காலகட்டத்தில் இந்த இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீங்க? அதாவது நான் வாழ்ந்த காலத்துலலாம் உணவே பெரிய பிரச்சனை, சாப்பாடே இருக்காது, உணவே பெரிய பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு பானையில் சமைப்பாங்க, அதை வந்து ஒருவேளை தான் சாப்பாடு, நைட்டில் மட்டும் சாப்பிடுவோம். காலையில் அந்த பழுது வச்சு கஞ்சியை குடிச்சிட்டு போவோம். அதுக்கு பிறகு மறுநாள் நைட்டு தான் சாப்பாடு. அப்படிலாம் வாழும்போதெல்லாம் நாங்கள் கூட்டமாக எங்கள் தாத்தா அப்பாலாம் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்து இயேசுவை பற்றி சொல்ல வந்தார். இயேசு தான் உண்மையான தெய்வம், நீங்கள் நம்புங்க, அவர் உங்களுக்காக தான் மரித்தார் அப்படின்னு அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லும்போது நான் நின்று பார்ப்பேன். என்ன, எல்லோரும் எத்தனையோ பேர், எல்லா ஜனங்கள் வர்றாங்க போகிறாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எத்தனையோ மதத்தார் வந்து போகிறாங்க, இந்த இயேசுவை சொல்கிறவங்க மட்டும் வந்து அரவணைக்கிறாங்களே, இவ்வளோ சீர்திருத்தம் சொல்கிறவங்களாக இருக்கிறாங்களே, அப்போ இவங்களே இவ்வளோ அன்பாக இருந்தானா, இயேசுவே ரொம்ப அன்பாக தான் இருப்பார். இயேசு சொல்றவரை இவ்வளவு அன்பா இருக்கும் போது அப்ப அவர் கும்புற தெய்வம் அன்பா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துல தொடப்பட்டது. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்ப வயசு என்ன, ஒரு 17-16 வயசு இருக்குங்கம்மா. ஓகே, ஸோ அப்பனா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விவரம் தெரிகிற வயசு தான். சரி, இன்னொரு கேள்வி. இப்போ வந்து அந்த ஒரு பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு பிரதர் வந்து இயேசுவை பற்றி அவருடைய அன்பை பற்றி சொன்னதுனால தான், அப்போ ஆண்டவரே எவ்வளோ அன்பு இருப்பார், அன்பாக இருப்பார், ஏன்னா அவரை பற்றி சொல்கிறவங்களே இவ்வளோ ஒரு அன்பாக இருக்காங்களே அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் 16-15 வயசுல இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த 15 வயசு வரைக்கும் அன்பில்லாத சூழ்நிலைகள் வந்திருக்கா?
அல்லது ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து போயிருக்கீங்களா? தாய் தகப்பன் இல்லாமல் அதாவது இருந்திருப்பாங்க, இருந்தாலும் அந்த கடவுளேன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை நோக்கி நீங்கள் ஏதாவது முறையிட்டு இருக்கீங்களா? நான் இயேசுவை சொல்லலை, நான் எப்போவாவது ஒரு மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தனிமைன்ற ஒரு சூழ்நிலை வரும், கண்டிப்பாக வரும், அப்போ தான் அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது கடந்து வந்திருக்கீங்களா? அப்படி கஷ்டங்களோ பயமோ திகிலோ வரும்போது, துன்பங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாமியை போய் சும்மா கும்பிட மாட்டோம், தெய்வத்தை போய் சும்மா போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 40,000 ரூபாய் செலவு பண்ணி ஆடு மாடெல்லாம் வெட்டி, கடா வெட்டி, பூஜை போட்டு, அது ரொட்டியெல்லாம் சுட்டி படைச்சி, அப்படி தான் தெய்வத்தை வணங்கும். அப்படி தெய்வம் வணங்கு தான் நம்மளுக்கு நன்மை செய்யும். அந்த அளவுக்கு வசதி இருக்கு. வசதி இல்லைனாலும் கடனும் உடனும் வாங்கி தெய்வத்தை வணங்குவாங்க. சாமி மேலே ரொம்ப பிரியம், தெய்வத்து மேலே இவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா அந்த ஆடு மாடு வாங்கி பலி செலுத்துறதெல்லாம் ரொம்ப பிரியம். அப்போ பலி செலுத்தி தான் தெய்வத்தை வணங்கினா, சும்மா தெய்வத்தை வணங்க மாட்டோம். அந்த புரட்டாசி மாதம்ன்றது ஒன்று வரும், அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த ஜம்பு குடிச்சி எல்லாம் வச்சு, அதெல்லாம் ரொட்டி சுட்டி, சாமியெல்லாம் நல்லா அடுக்கி வச்சுட்டு, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு பேர் அதுக்கு, அன்றைக்கே மா வாங்கி அன்றைக்கி அடித்து அன்றைக்கே படைப்பாங்க. படைச்சிட்டு ஆடை வெட்டி பலி செலுத்திட்டு கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடுச்சோன்னா நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கி போகும். ஒவ்வொருத்தருக்கு இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஒரு சாமி, எனக்கு ஒரு சாமி, ஆளுக்கு ஒரு சாமி வச்சுன்னு இருப்போம். எங்கள் இன மக்களை வந்து எல்லாரும் ஒரே தெய்வத்தை கும்பிடுவாங்க, ஆளுக்கு ஒரு சாமி, தனிப்பட்ட சாமி கும்பிட்டாலும் தனியாக கும்பிட்ற ஒரு இனத்தார். ஓகே ஓகே, பரவாயில்ல, அதுல கூட ஒரு சுதந்திரம், தனிமையா நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு கடவுளை கும்பிடுறது. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய தெய்வங்களை நிறைய வணங்கி இருக்கீங்க, தேடி இருக்கீங்க. சரி, இப்போ நீங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுட்டீங்க, கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அதாவது கேள்விப்பட்ட பிரகாரம் வந்து ஏசாமி கிட்டே வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, நம்ம செலவு பண்ணி தான் சாமி கும்பிட்டா தான் விடுதலை ஆக்குறாரு ஆண்டவர். ஆனால் ஒரு ஐயா வந்து எனக்கு இந்த கையிலலாம் நிறைய மருவெல்லாம் இருந்தது, முட்டை 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 முட்டையாக இருந்தது, அது நிறைய கை நிறைய மரு இருந்தது. அந்த மரு வந்து ஒரு ஊழியக்காரர் யூத்து தம்பி ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணார், எண்ணெய் வச்சு ஜபம் பண்ணார். காலையில் ஏஞ்சி பார்த்தோன்னா மறு கை மாதிரி ஆகிப்போச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அதிசயம் ஆகிப்போச்சு. அப்படி ஒரு காலங்கள், நிறைய காலங்கள் எல்லாம், நிறைய வருஷங்கள் எல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கோயிலுக்கு போவேன் வருவேன். ஓ, அப்போ இது இப்ப நீங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டது வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, தெரிஞ்ச நம்மள சேர்க்க மாட்டாங்க. கலாச்சாரம், நம்ம ஆளுங்களை ஒரு நைட்டு தங்கிட்டு வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க கட்டுப்பாடே வித்தியாசமான கட்டுப்பாடா இருப்பாங்க. அதனால வேற ஒரு சமுதாயத்தோட ஒட்டி வாழ மாட்டாங்க, வேற ஒரு சமுதாயத்தை திருமணம் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய சமுதாயத்துல தான் எல்லாமே பார்த்துக்கொள்வாங்க. ஆமா. சரி, இப்ப நீங்க சொல்லும்போது இப்ப ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இந்த அற்புத ஒரு சுகம் ஒண்ணு கிடைச்சிச்சு, ஆனா நீங்க அதை அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லல, சொல்லியிருந்தா ஒருவேளை அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குமோ இல்லையா? வந்திருக்கலாம். அம்மா அப்பாட்ட நீங்க அதை சொல்லல, அப்படித்தானே? சொல்லல, ஏன்னா பயத்துல, எப்படி ஏத்துப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க வந்து ரட்சிப்புக்குள்ள, அதாவது ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீங்க வந்து வெளியில போயிட்டு வந்தா சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீங்க வெளியில போகும்போது வெளியில உள்ள மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க எப்படி? அதாவது அப்பெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. டீ கடலை போனாலும் டம்ளர்ல தனியா ஊத்தி கொடுப்பாங்க. டம்ளர்ல டீ தர மாட்டாங்க, ஒரு டப்பால வாங்கி ஊத்தி குடிச்சுக்கணும். அதனாலதான் டப்பா மாட்டின்னு இருப்போம். அந்த அமுல் டப்பான்னு ஒன்று இருக்கும், அந்த டப்பா அதில் தான் மாட்டியிருப்போங்க. அந்த டப்பால தான் எது வாங்கினாலும், தண்ணி குடித்தாலும், அதை வாங்கி குடித்தாலும், டீ குடித்தாலும் அதில் தான் வாங்கி குடிப்போம். ஏன்னா அவனே இல்லைன்னு சொல்லாத மாதிரி நம்ம கௌரவம் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி டப்பா எப்போ வச்சு நிற்போம். எவ்வளோ ஒரு திறந்த மனசோட நீங்க பேசுறீங்கல்ல. ஆனால் இந்த பாதையில நீங்க கடந்து போயிருக்கீங்க. கடந்து வந்துக்கிறானே, ரொம்ப வேதனையான காலங்களெல்லாம் கடந்து வந்ததெல்லாம் உண்டு. சரி, இப்போ நீங்கள் அப்போ அது வந்து இப்போ பொதுவாக சமுதாயத்தில் இருக்கிறவங்க உங்களை அப்படி ஒதுக்குனாங்க. இப்போ வந்து இந்த வட்டாரத்துக்குள்ளே வருவாங்க, கிறிஸ்தவ வட்டாரம்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் அன்பை காட்டுனாங்க உங்களுக்கு, ஜோம் பண்ணாங்க, அந்த கை சரியாச்சுது. இப்போ அந்த இயேசுவை தேடி நீங்கள் போகிறீங்க. இப்போ போகும்போது அந்த சபையில் நீங்கள் போய் இயேசுவை அறிந்து கொண்டு அந்த சபைக்கு போனீங்களா, இல்லை ஒரு சபைக்கு தான் போனீங்க? அங்கே வந்து உங்களை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க,
நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க அந்த சூழ்நிலையில? முதல்ல என்னை ஏற்றுக்கொண்டது ஒரு போதகர் தான் என்னை முதல்ல ஏற்றுக்கினார். போதகர் தான் வந்து ஏற்றுக்கொண்டா நம்மக்கிட்ட தொடவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அவர் பேர் டிபிடி டேவிட்னு சொல்லி ஐயா பேர். அவர் காலமாயிட்டார். அவர் ஒரு தேவ மனுஷன். இந்த சமுதாயத்தில் யாருமே தொட்டு பேசாத சமுதாயத்தில் முத முதல்ல வந்து இறை சேவை செய்தது டிபிடி டேவிட். ஆற்காடு லூத்தரன் சபையை சேர்ந்தவர், திருவண்ணாமலையில் இருக்குது. அவர் வந்து தான் எங்கள் இன மக்களை வந்து உங்களை யாரும் சேர்ந்தா நீ வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய், நான் கிணறு இருக்கும், அந்த கிணறுல வந்து கயிறை விட்டு தண்ணி இறக்கணும், கயிறில் பக்கெட்டு கட்டி அந்த கயிறு கீழே போவோம், அடியில் போயிட்டு அது பிடிக்கும் போது பிடிச்சி இழுத்துக்கின்னு தண்ணி மட்டும் வந்து குடத்தில் ஊற்றிக்கின்னு மேல் மாடியில் இருப்போம், மேல் மாடியில் கொண்டு போய் ஊற்றுவேன் தண்ணி. அப்போ நம்மளை நேசிக்காதவன் நம்மளே தண்ணி முண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ஃபாதர் கூடி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அது அவங்க அவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கும்புற தெய்வத்தையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளை நேசிக்காத நம்மளை தொடாதவன் நம்ம தண்ணி முண்டு போய் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு. அப்போ அவர் துணிமணியெல்லாம் துவைச்சி போகிறது, பாத்திரமெல்லாம் கலக்கிறது, அதெல்லாம் செய்யும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம தொட வேணாம், எல்லா வேலையும் நம்மளை வாங்குறாரு. அப்போது ஒரு அன்புவான தெய்வம் இவர் அன்பு. அப்படி தான் ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாகி போச்சு எனக்கு. அதாவது நீங்கள் அன்பை பார்த்து தான் ஆண்டவர்கிட்ட வந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதான் இப்போ யோவான் மூன்றாவது அற்புதங்களும் நடந்தது, அன்பும் இருக்கு அற்புதங்களும் அற்புதமும் கண்ணால் பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்த உடனே இது அது ஒரே நல்ல க்யூர் ஆகுறது, சரியாகிறது, நடக்காத விஷயம் இல்லை. அது ஒரு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அற்புதத்தை செஞ்சு அந்த அன்பை காட்டி அந்த அன்புள்ள மனிதரை முதல்ல காட்டியிருக்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களோ அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளோ அன்பு காட்டுறதுக்கு தவறி போயிடும். ஆனால் அந்த மனிதன் காட்டின, அந்த தேவ மனிதன் காட்டின அன்பு தான் உங்களை இன்னும் ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுக்கு உதவி இருக்கு. அவர் மனுஷன் ஆக்குனது அவர் தான், என்னை ஒரு ஊழியக்காரர் ஆக்குனது அவர். இப்போ நினைச்சாலும் எனக்கு அழ வரும், ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு போதகர், உண்மையிலே அன்பான ஒரு போதகர், அருமையான ஒரு போதகர். ஏன்னா இயேசுக்காகவே வாழ்ந்தவர், டிபி டேவிட் இருந்தாலும் இயேசுக்காகவே வாழ்ந்தவர். அவருக்காக எத்தனையோ துன்பங்கள், எங்கள் இன மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து சர்ச்சையில் வர வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சல் பண்ணாங்க. அதெல்லாம் தாங்கி எங்களெல்லாம் உருவாக்கிட்டு போனார். என்னை ஒரு மனுஷனை உருவாக்காமல் இல்லாமல் என்னை ஒரு ஊழியக்காரராகவும் உருவாக்கிட்டு போனார். இன்னைக்கு என் வயலில் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் உண்மையிலேயே. நீங்கள் கண் கலங்க அந்த மனிதனுக்கு, அந்த தேவ மனிதருக்கு நீங்கள் சாட்சியாக இந்த இடத்துல அந்த அன்பை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இப்போது உண்மையிலே அந்த மாதிரி ஊழியக்காரங்க இருந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இங்கே வந்து உட்காந்து எல்லா ஊழியக்காரரும் அப்படி இருக்கணும் தான் எனக்கு ஒரு பெரிய வாஞ்சு. நிச்சயமாக மக்களை சந்திக்கணும், உண்மையை ரியலாக போகணும், உண்மையாக செய்யும் போது அங்கே எல்லாரும் ரசிக்கப்படுறாங்க இல்லையா? நிச்சயமா. அந்த மனுஷன் உண்மையா பண்ணதுனால தான் இன்னைக்கு அவர் வயல எத்தனையோ 2000 பேருக்கு மேல கிறிஸ்தவ பத்தி தெரிஞ்ச சீர்திருத்தத்தோட, மதம் மாறுறதுன்னு சொல்றத விட சீர்திருத்தத்தோட வாழ்றோம். கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு கடவுளை வணங்குறத மாத்திரம் சொல்லி கொடுக்கறது இல்ல, சீர்திருத்தத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க. நம்முடைய நல்ல ஒரு வாழ்க்கை நெறிமுறையை சொல்லி, நம்ம வாழ்க்கை தரங்கள், நம்ம எப்படி வாழணும், நம்ம சமுதாயத்துல எப்படி இருக்கணும், நாலு பேர் நேசிக்கிற மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், சீர்திருத்த நம்மளை வழி நடத்துறது தான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்போ நீங்கள் அந்த பாஸ்டரியா வந்து அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. இப்போ நான் கேட்குறது, இப்போ அந்த சீர்திருத்த முறைகளில் இப்போ உங்கள் இனத்தில் இல்லாத விஷயங்கள், நீங்கள் ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா? குறைபாடு என்னன்னு சொல்ல போதுன்னா, எங்கள் சமுதாயத்தில் சரியானபடி குளிக்க மாட்டாங்க அந்த காலத்தில். அதே சமயத்தில் ட்ரெஸ் வந்து கோமணம் தான் போடுவாங்க, முழுமையான ட்ரெஸ்கள். பெண்கள் வந்து பாவாடை தான் கட்டுவாங்க. அந்த பாவாடை கட்டினோன்னா நல்லா புடவை கட்டினானா அவங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நினைப்பாங்க. என்ன சமுதாயம் மாதிரி கல்யாணம் கட்டின்னு போகிறாங்களே, அந்த சமுதாயத்தோட போகிறது மாதிரி இருக்கிறாங்களா, அவங்களோட தொடர்பு ஏதாவது ஒரு தவறான நோக்கத்தோடு பேசுவாங்க. கோமணம் கட்டி தான் அவங்க வாழணும். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வரும்போது நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுங்கன்னு ட்ரெஸ்ஸு போடும்போது நாகரிகம் வந்து நாலு பேரோடு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் எங்களுடைய நல்வழியையும் பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பெட்டராக இருந்துச்சு. ஆமென். நம்ம சமுதாயத்தை அது கலாச்சாரம் வந்து கட்டுப்பாடாக இருந்தாலும், ஆனால் இங்கே வந்து சீர்திருத்தமும் ஒழுக்கமும் நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்கு. உண்மையில் உண்மையிலே பாஸ்டர் இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, குளிக்கிறது, அந்த குளிக்காத அந்த ஒரு ரீசனுக்கு தான் சமுதாயம் நம்மளை இவ்வளோ தள்ளிச்சா, ஆமாம், இவ்வளோ ஒதுக்குச்சா. நம்ம ஏறின வண்டியில் அவங்க ஏறாமல்,
நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காம நம்மளே தனி பாத்திரத்தை வச்சு வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு நம்மக்கிட்ட இருந்த சின்ன சின்ன குறைவுகள் இல்லைங்களா? ஆனால் அந்த குறைவுகளை வந்து இந்த போதகருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லோரும் ஈக்குவல், எல்லோரும் இப்படி இருக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கும் அந்த பாஸ்டர் வந்து அன்பை சொல்லி கொடுத்தாரு, நம்பினீங்க, அந்த அன்பை அவர்கிட்ட பார்த்தீங்க, ஆண்டவரை நம்பினீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் சொந்த லைஃப்பில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு சந்திச்சிருக்கீங்க அல்லது தெரிஞ்சிருக்கீங்க? அந் அப்படி ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்ல. கண்டிப்பாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நம்பது, நான் என் சமுதாயத்தில் வாழும்போது, நான் இந்த சமுதாயத்தில் வந்த பிரகாரம் ஒரு சில காலகட்டத்தில் வந்து என்னை பெண்ணை தரமாட்டேன்ட்டாங்க கல்யாணத்துக்கு. சிறு வயதில் கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணி விட்ருவாங்க. பிடிக்காத வாழ்க்கையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி விட்ருவாங்க. பெண்களை வந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க கலாச்சாரம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பெண்களுக்கு வந்து வயதான ஒரு 60 வயசுலேயும் 10-15 வயசில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த சீர்திருத்தம் மாறுறதுக்காக. அப்படியெல்லாம் பெண்களுடைய எங்கள் பெண்களும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வயசானவங்களை கல்யாணம் பண்ணிக்கின்னு சின்ன வயசாக இருக்கும், அவங்களுக்கு 60 வயசு இருக்கும், பாப்பாவுக்கு வந்து ஒரு 13, 14, 15 வயசு இருக்கும். இப்போவும் இந்த மாதிரி இப்போ நடக்கிறது இல்லை. இப்போ அரசாங்கம் வந்து கட்டாயப்படுது, கொஞ்சம் கட்டுப்பாடு படுத்துறதுனால அரசாங்கத்துக்கு பயந்துக்கினு இப்போ அது பண்ணுறதில்ல. பண்ணாலும் அவங்கள போலீஸ் வந்து பிடிச்சின்னு போயிடுறதுனால பயந்துக்கினு இப்போ பண்ணுறதில்ல. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்வுலான்னு சொல்கிறேன். இப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்துருவாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் சரி, ஆணுடைய வாழ்க்கையிலும் தான் சரி. இப்போ வாழ்க்கையில் கல்யாணம் பிடிக்காது இருக்கும், பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப வேதனையான காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் கடந்து வரணும். அது என் சொந்த லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். அப்புறமா சமுதாயத்தில் வந்து எனக்கு ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த அங்கேருந்து நல்ல நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லி அங்கேருந்து வெளியே வந்து வேறு ஒரு சமுதாயத்தில் மேரேஜ் பண்ணி இன்னைக்கு எனக்கு ஒரு மகன், ஒரு பொண்ணு, ஆண்டவர் கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு. நான் படிப்பு அறிவு இல்லாதவன், அப்போ ஸ்கூலுக்கே போனதில்லை. ஆனால் பைபிள் 3 முறை ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். எப்படி படிச்சீங்க? அது ஒரு 1வது புக்கு வாங்கி ஒருத்தர், ஒரு ஐயா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 18 வரி தான் படிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும், நான் உங்களுடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கியிருக்கும்னு சொல்லிக்கிறீங்களே, நான் படித்தா தானே பைபிள் படிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இரவும் பக்கம் அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். முழு பைபிள் 3 படித்து முடிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர் உண்மையிலேயே. அப்போ வந்து உங்களுடைய திருமணம் வந்து உங்கள் இனத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணலாம்? இல்லை, ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இல்லை. அப்ப அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நாகரிகமா இருங்க, கல்பாடுங்க, ஆட வெட்டி ரத்தம் எல்லாம் குடிக்காதீங்க, பச்சை ரத்தம் எல்லாம் குடிக்காதீங்க, பச்சை ரத்தமே குடிப்பாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லும் போது அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க நாகரிகத்தை சொல்லி கொடுத்தாரு, சீர்திருத்தம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், அதனால நீ வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடந்து வெளியே வந்துட்டேன். நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிங்க? ஆண்டவருக்காக என்ன உபத்திரவங்களை நீங்கள் சகித்து கொண்டீங்க? ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கட்டாயப்படுத்தினாங்க. எப்படி நான் அனுபவித்த சுகம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர், அற்புதங்கள் செய்துக்கிறார், இதெல்லாம் விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு ஆடை பிடிச்சி வெட்டி ரத்தத்தை குடி, நீ ரத்தத்தை குடித்தாதான் நீ நம்ம சமுதாயத்தில் இருப்பேன் அப்படின்ட்டார் போல. அவரு கூட சேர்த்துக்கலாம். ஆமாம், அவரு கூட சேர்த்துக்கிறேன். அப்போ ஞானசனம் எடுத்தால் எப்படி நம்ம மதத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கிறோமோ அந்த மாதிரி ஆடை வெட்டி ரத்தத்தை குடிச்சுன்னா அந்த பக்கம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாலாம் பிளான் பண்ணாங்க. ஓகே. நான் என்ன பண்ணேன், எங்கள் ஆளுங்களை முடியெல்லாம் வெட்ட மாட்டோம், தலை முடியெல்லாம் வெட்ட மாட்டோம், சிம்சன் முடியெல்லாம் வெட்ட மாட்டேன்ற மாதிரி நாங்கள் முடி வெட்ட மாட்டோம். அது தெய்வத்துக்குன்னு பிரார்த்தனை எல்லாம் வச்சுருவாங்க. அது சவர கத்தி பட்டாலே அது தீட்டுன்னு நினச்சிக்குவாங்க. அதை முடி வெட்டினானா அந்த சா மிரல் வராது, அதனால அந்த சாமியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் முடிவு பண்ணாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இதாண்டா வழி, நம்ம முடி வெட்டிட்டோம்னா போயிட்டு நம்மளை சாமி கிட்டே போய் கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க,
நைட்டோட நைட்டு போயிட்டு எந்த பார்பர் ஷாப்பில் போனாலும் என்ன முடி வெட்ட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா முடி வெட்டினா இங்கே ஜனங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவாங்கன்னு முடியை வெட்டுவாங்க. எங்கள் ஆளுங்க யாருமே தலையில் முடி வெட்ட மாட்டாங்க. அது சாமிக்குன்னு பொருத்தனை வச்சுருவாங்க. சவரகத்தையே தலைமையில் படக்கூடாது. சிம்சனு முடி வெட்டாத மாதிரி ஒரு பொருத்தனோட இருந்த மாதிரி அந்த முடி இருந்தால் தான் மிரல் வரும். அதனால முடி வெட்ட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் வெகு தூரமாக போய் கொஞ்சம் தூரமான ஊருக்கு போயிட்டு அங்கே முடி வெட்டிட்டு வந்துட்டேன். முடி வெட்டிட்டு வந்தேன்னா எங்கள் தாத்தா பார்த்தாரு, என் முடி வெட்டிட்டாரு, மிரல் வராது, இவனை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டார். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போச்சு. முடி வளர்ற வரைக்கும் திரும்ப ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு அவங்க நிற்க வைக்க மாட்டாங்க. ஒதுக்கிட்டாருன்னா சாமியை மட்டும் கும்பிட்றது, சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ஒதுக்கிட்டாரு. சரி, அப்புறம் வந்து ரொம்ப தொலை பண்ணார். இவனை எப்படியாவது எதை பண்ணலன்னு நான் விட்டு ஓட்டேன். ஓட்டு ஒரு சமுதாய வீட்டில் போயிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கிட்டு வந்தேன். அப்புறம் தேடி கீடியெல்லாம் அலைஞ்சி பார்த்து சரி வரட்டும் அந்த சேர்த்துக்கலாம் கெட்டகுமாரன் கதை மாதிரி திரும்ப போன உடனே சரி விட்டாரு விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எதுவுமே திட்டுறதெல்லாம் விட்டாங்க. எங்கள் தாத்தாவும் காலமாயிட்டாரு, சரி எங்கள் அப்பாவும் காலமாயிட்டாரு. இப்போ நிரந்தரம் வைக்கிறது என் கூட ஏசப்பா மட்டும்தான் என்னோட இருக்கிறார் இப்போ. ஓகே சார். அப்போ அம்மா அப்பா அதாவது அம்மாவும் இறந்துட்டாங்களா இல்லை அம்மா இருந்தா? அம்மா இருக்கிறாங்க, அம்மா இருந்தாங்க, அப்பா இறந்துட்டாரு, தாத்தாவும், தாத்தா தான் ரொம்ப தாத்தா பாட்டி எல்லாமே இறந்துட்டாங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்களும் சரி போயிட்டாங்க. அப்புறம் இந்த உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லும்போது பாஸ்டர், எப்படி வந்து இப்போ உள்ளே இருந்தீங்க, உங்களுக்கு அங்கே யாரும் பொண்ணு கொடுக்கல, ஸோ எப்படி அது நடந்துச்சு? நான் திருமணம் பண்ணுறதுக்கு கேட்டவொன்னே அவங்க தரமாட்டேன்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நான் வந்து தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, அங்கே என் சமுதாயத்தில் என் மாமா மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாமே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ மதத்தை மாற்றிட்டேன், நீ போயிடு இங்கேருந்து வேணாக்கிடான்னு சொல்லி. அப்புறம் நான் வேணான்னு சொல்லி அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம், ஏன்னா இந்த அடின்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு மனசில் ஞாபகம் வருது. ஏன்னா நம்மளாம் அடி வாங்கின ஆட்கள். இப்போ நானுமே கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மட்டும் அடிக்க மாட்டாங்க, சொந்த பந்தம்லாம் சேர்ந்து அதான் சாக்குன்னு அடிப்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மாமா மச்சான்லாம் சேர்ந்து அடிக்க வந்துட்டானுங்க அப்படின்னு சொன்னீங்களே, உண்மையிலே அடிக்க வந்தாங்களா? அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்களா? கண்டிப்பாக என்னை அடித்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிடிச்சி கொடுத்துட்டாங்கம்மா. கோர்ட் வரைக்கும் என்னை கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் போய் ஹை கோர்ட்டில் போய் வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், இந்த கூண்டில் நிற்க வச்சு குற்றவாளியை போய் நிற்க வச்சு பேசுவாங்க. அப்போ நான் அந்த குற்றவாளி கூண்டில் போய் நிற்கிறேன். அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, நீ ஏன் ஏன் சாமி பற்றி சொல்கிற, உங்கள் மதத்தோடு இருக்க வேண்டியதானே அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொல்லும் போது, இல்லை எனக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார், என் மன விருப்பத்தின் தெய்வம் அது, நான் தெய்வத்தை வணங்குவேன் அப்படின்னு. நீ தெய்வத்தை வணங்க நான் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னாரு. ஜட்ஜியே சொன்னார், ஆனால் நீ ஜெயிலில் தூக்கி போட்டாலும் பரவாயில்லைங்கய்யா, நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், என்னை சீர்திருத்தம் பண்ண ஆண்டவர், என்னை வாழ்வு கொடுத்த ஆண்டவர், எனக்கு நோய் இருக்கும்போது நோயை சுகமாக்கின ஆண்டவர், நான் எப்படி அவரை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணாரோ அந்த எங்கள் ஜனங்களை கூப்பிட்டு, அவர் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார, கை நீட்டி பேசுவேன், எங்கள் ஆளுங்க எப்பவுமே கை நீட்டி பேசுகிற பழக்கம் உண்டு. ஜட்ஜி கை நீட்டி பேசணும்னா நான் என்ன நினைச்சேன், எங்கள் இனத்தில் என்ன பண்ணனா, நீங்கள் உங்கள் பழக்கம் தானே, எங்கள் பழக்கம் கை நீட்டி பேசுகிற பழக்கம், ஜட்ஜிக்கு முன்னாடி கை நீட்டி பேசணும், லாயர் கூட்டின்னு வந்தப்ப லாயர் எங்களை உசுன்றாரு என்னப்பானா, கை நீட்டி பேசாதையா அப்படின்றாரு. அப்புறம் நான் போய் கை நீட்டி பேசும்போது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சின்ன வயசுல போனோம். கடவுள் நம்ம கூட இருந்தாலும் ஒரு தைரியம் தானே வந்துருது. அப்புறமா நாங்க பேசுறது பார்த்த உடனே, ஐயா நீங்க எங்க தூக்கி போட்டாலும் போட்டாலும் ஏசாமி மட்டும் நாங்க மறந்து போக மாட்டோம்யா அப்படின்னு நான் ஜட்ஜிக்கு முன்னாடி நான் பேசும்போது அவர் பார்த்தாரு, அவர் யோசிக்கிறாரு, ஐயோ இவ்வளவு வைராக்கியமா இருக்குன்னு சொல்லி அப்புறம் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணவனை கூப்பிட்டு, ஏப்பா அவன் மன விருப்பத்தின் தெய்வத்தை கும்பிட்டுட்டு போட்டுமே, நீயே அவனை தொலை பண்றீங்க, அவனுக்கு பிடிக்கல அவர் போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களை அட்வைஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன், உங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணவொடனே நான் வந்து லாயர் வந்து சொல்றாரு, ஏன் ஜட்ஜிக்கு முன்னாடி கை நீட்டு, உன் கேஸுக்கு நான் வந்தேன் பாரியா, ஏன் வேலை போயிடும் போயிடா அப்படின்னு ஜட்ஜி இப்போ லாயர் கேட்க. அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கற, ராத்திரி 12 மணிக்கு போகிறோம் அவங்க வீட்டுக்கு, நாங்கள் ஒரு 3 பேர். சரி, அண்ணா நகர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை அண்ணா நகர்ன்றது வந்து அது மேல் மாடியில் இருக்கிறார். மேல் மாடியில் 12 மணிக்கு கதவு தட்டுறோம், நாயெல்லாம் குளிச்சுன்னு ஓடி வருது. அது என்னன்னு தெரியல, நாயை பார்த்தாலும் நம்மளை குலைக்கும். இப்போ நாய் இப்போ நம்மளை குலைக்கிறது வாழை ஆட்டுது. இப்போ அப்படி மாத்திட்டாரு ஆண்டவர் இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் அவர் வீட்டு போனா, ஐயா உங்களுக்கு தெரியாம கை நீட்டி பேசிட்டோம் ஐயா, மன்னிச்சு பாவி, எந்த நேரத்துல வர, ராத்திரி 12 மணிக்கடா வருவேன், மன்னிச்சிட்டான்னு சொல்லி விட்டாரு. அதை வெகுளித்தனமா நம்ம பேசுறோம்ல, படிச்சவங்க லாயருக்கு தெரியுமில்ல, ஜட்ஜிக்கு தெரியும், வெகுளித்தனமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதை விட பாஸ்டர், அந்த ஒரு கள்ளம் கபடல்லாத இருதயத்தை ஆண்டவர் பார்க்கறாரு, உங்களை பார்க்கறாரு. சோ அப்போ உங்க சொந்தக்காரங்களே உங்களை அடிச்சு அவங்களே கேஸ் போட்டு
அது கோர்ட் வரைக்கும் போச்சு. கோர்ட் வர போய் நீங்க அவ்வளவு தைரியமா நின்றீங்க. பேசணுமே, எனக்கு எங்க பாடலும் பரவாயில்ல, இயேசுவை நான் விட்டு போறேன். ஏன்னா அவர் நம்மள தேர்ந்தெடுத்துட்டாரா நானு தெரியாது நம்மளுக்கு. ஆனா தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர் தைரியம் இருந்துச்சு. அப்புறமா அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில அங்கிருந்து சரி இதுக்கு மேல நம்ம வேணாம், ஒரு கொஞ்சம் பேர் ரச்சி போய் என்ன அடிச்சவங்க ஒதிச்சவங்க எல்லாமே ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்க. யார் யார் மாமா எல்லாம் அடிச்சாங்களோ என்னென்ன பண்ணாங்களோ அவங்க எல்லாம் முதல்ல கிறிஸ்தவம் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கடந்து சென்னைக்கு வந்தேன். எனக்கு ஐநாவரத்துல தான் குடியிருந்தேன். குடியிருக்கும் போது அங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கடவுள் சொன்ன மாதிரியே அந்த ஒரு முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த வசனத்தின் நிமித்தம் ஆதியாகமம் 12 உன் தாயும் தகப்பனையும் விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போன அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு அந்த வசனத்தை சொன்னாரு. அப்புறம் அதன் பிரகாரம் வந்தவொடனே வேற ஆண்டூர் வந்து உங்களுக்கு அந்த வசனத்தின்படி பேசினதுனாலதான் நீங்க சென்னைக்கு வந்தேன். அப்ப இந்த தொழில் எல்லாம் விட்டுட்டீங்க? எல்லாம் விட்டுட்டேன், வேற வழி இல்ல. சமுதாயத்துல வந்தோடனே என்ன வேலை செய்யணும்னு தெரியல. அப்புறம் ஒரு சகோதரன் வந்தானே காய்கறி வியாபாரம் பண்ணனாரு, 4 சக்கரம் வண்டியில காய்கறி எல்லாம் கொண்டு போய் தெரு தெருவா காய் தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் விற்கிற வேலை. அப்புறம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளின்னு கூப்பிடும் போது எனக்கு ஊசி பாசி கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த தொழில் பண்ணவங்க அங்கேயும் அப்படிதான் ஊசி பாசி தான், இங்கேயும் இப்படிதான். ஆண்டவரை என்ன ஆண்டவரை இதெல்லாம் திரும்பவும் தெரு தெரு சுத்துற வேலை, எனக்கு இந்த வேலை வேணும். ஆனா ஆண்டவர் எந்த வேலை கொடுத்தாலும் அதுல ஒரு நம்ம சுக வாழ்வு வச்சு நிற்பாரு. அப்புறமா அங்க போய் கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும், நான் தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல, உன்னை நாமம் தரித்த நான் தனியா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாமத்தில் நீர் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். அப்புறமா சரி ஆண்டவர கொஞ்சம் ஒரு அழகான மனைவி காய்கறி வியாபாரம் பண்ணி வரும்போது அந்த புள்ள காய்கறி வாங்க வந்துச்சு. காய்கறி வாங்க வந்த உடனே அது 1 கிலோ தக்காளி கேட்டா நான் 2 கிலோவா குடுத்துறது. 2 கிலோ கொடுத்தவொடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு, இந்த இவ்வளவு இழுச்சவாயிறான, 1 கிலோ கேட்டா 2 கிலோ கொடுக்குறாங்களே, அப்ப இவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு சரின்ட்டாங்க. நீங்க கேட்டீங்களா இல்ல அவங்களே கேட்டாங்க? நானும் கேட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டாங்க. சரின்னு சொன்னோடனே அவங்கள நான் வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட எல்லாம் சொல்லி நான் சொந்த ஊரெல்லாம் சொன்னோடனே சரின்ட்டாங்க. நான் இங்கே ஒரு 120 ரூபா வாடகை வீட்டில் இருந்தேன் ஐநாவரத்தில். சரி அப்புறம் நேராக போயிட்டு சர்ச்சில் போய் தாலி கட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண உடனே நைட்லலாம் தூங்கும்போது எனக்கு பயம் ஆகி போச்சு, நம்ம இந்த ஜாதின்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமே, இந்த இனத்தாரன் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமே, தெரிஞ்ச என்ன ஆகும்னு சொல்லி என் பாசில் புலம்ப ஆரம்பிச்சேனே. மாலவங்க இந்த வியாக்காரி தானே, ஷூ ஹோச்சுக்கு கிம் ஹோச்சுக்கு மாலம் படித்து ஷூ வச்சுக்கணும் பையகாரம் மராட்சேனி அப்படின்னு என் பாசையில் புலம்ப ஆரம்பித்தேன். பார் இந்த புள்ள எழுப்பி எங்கள் அந்நிய பாஷைக்கு உனக்கு பக்திக்கு ஒரு எல்லையே இல்லையா, என்னங்க ராத்திரி நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசி நிற்கிறீங்கன்னு என் பாஷையில் புலம்பினேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது உண்மையிலேயே பாஸ்டர், இப்போ நீங்கள் சூப்பராக அந்த லைஃப் வந்து இது பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே அது வந்து சமாளிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும், உங்களுக்கு வந்து உங்கள் இனத்தில் பொண்ணு எடுக்கணும்னு தோணலையா? தோணுச்சு, ஆனால் அவங்க சில காலகட்டத்துலலாம் அவங்க தர மாட்டேன்ட்டாங்க. அதுவும் துணிஞ்சு வந்து வேற ஒரு இதில் எடுக்கணுன்ற ஒரு மனசு வந்திருக்கு. அது போக காய்கறி வந்தவங்களை வந்து அப்போ நீங்க வந்து சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட நீங்க யாருன்னு சொல்லலை? சொல்ல சொல்லும் போது மேரேஜ் பண்ணேன், அப்புறமா சொல்லிட்டேன். சரி அப்புறம் சொன்னோன்னா அவங்க ஒண்ணுமே சொல்ல, நீங்களும் மனுஷன் தானே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கடவுள் வந்து இவரை இணைக்கிறான்னா லேசாக இணைக்க மாட்டேறோம். ஆமென், ஸ்தோத்திரம். கடவுளுடைய இணைப்பு வந்து முன்குறிப்பு. நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்ம பலவீனத்தில் இருந்தனால ஏதாவது நினைப்போம். ஆனால் கடவுள் குப்பையில் இருக்கிறவங்க ராஜாக்களை மாற்றுக்கிறவர். அவர்கிட்ட கேட்டால் நம்ம இனத்தில் தான் கல்யாணம் பண்ணுற ஒரு ஆசை தான், ஆனால் சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ள அப்படி போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினு 33 வருஷம் என்னோட என் மனைவி வாழ்ந்தாங்க. 33 வருஷம் அருமையான ஊழியம் செய்தாங்க. என் இன மக்கள் மீது, அதாவது இந்த வாகரியார் நரிக்குறவங்க மக்கள் மீது ரொம்ப பிரியமானவங்க, என்னோட அவங்க அதிகமான பிரியமானவங்க. ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம் ஒரு 33 வருஷம், 2000 முழு நேரம் ஊழியம் செய்யணும்னா எனக்கு ஒரு பாதி உயிர் அவங்க, மனைவி என்பது ஒரு பாதி உயிர். அப்போ நல்லது கெட்டது நாகரீகம் எல்லாமே கற்றுக் கொடுத்து என்னை ஊழியத்தை பலப்படுத்தி பல பகுதியில் ஊழியம் செய்ய வச்சு ஒரு 2 பிள்ளைகளை பெற்று பையனெல்லாம் படிக்க வச்சு ஒரு தாயாகவும் தன்
எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்தாங்க அவங்க. ஏன்னா இப்போ நீங்க உண்மையிலேயே உங்க கண்ணு கலங்கும் பொழுது என்னுடைய கண்ணு கலங்குறது. அப்படி ஒரு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இல்ல நீங்க சொன்ன பொய் தெரிந்திருந்து அல்லது அதை வந்து எதிர்க்கிற ஒரு மனைவியா இல்லாம நீங்களும் மனிதன் தானே அப்படின்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த அளவுக்கு ஒரு புரிந்து கொள்ளுகிற ஒரு மனைவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்க உங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கை, ஏன்னா சின்ன ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கீங்க. ஸோ எப்படி உங்களுடைய வாழ்க்கை தரம் மாற ஆரம்பிச்சிச்சு? வாழ்க்கை தரம் மாற 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 அவங்களாம் நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க எனக்கு. நீங்கள் நாகரிகத்தில் இப்படி இருக்கணும், யார் என்னன்னு தெரியும், நீ வாழு அப்படி படிக்கவே. நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், நான் என்ன காய்கறி வியாபாரம் பண்ணாலும் சரி, பலப்பாய் வியாபாரம் பண்ணாலும் சரி, நான் என்ன நிலையில் இருந்தாலும் என்னோட அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு துணையாக நின்னாங்க, உடன் துணையாகவே இருந்தாங்க. 33 வருஷம் என்னோட இருந்து என்னை வாழ வச்சு நல்லா வீடெல்லாம் அரசாங்கத்துலேருந்து ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கி கட்டி கொடுத்து, வீடு வாசலெல்லாம் கட்டி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பண்ணி, இந்த கொரோனா ஃபீல்டில் வந்து ஒரு போன வருஷம் 8ஆம் தேதி அவங்க மரித்து போனாங்க. நான் என்ன சொல்லணும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணுன்ற மாதிரி மனைவியை நல்லா பார்த்துக்கணுமா, இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும், என்னுடைய வாஞ்சையே அதுதான். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து எங்கள் பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு இன்றைக்கும் அவங்க வந்து மறித்தவுடனே நம்மளுடைய திருச்சபையை அடக்கம் பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு நல்லா வாழ வச்சுட்டு அவங்க போயிட்டு ஆண்டவர்களுக்கு கொஞ்ச நாள் கொடுத்துட்டீங்களா? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா உங்களுக்கு உங்க மனைவி தான் எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்திருக்காங்க. அதனால அவங்களுடைய இழப்பு வந்து நிச்சயமா உங்களால தாங்க முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்த உங்களை ஏத்துக்கிட்டு வாழ்ந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவாகி சமுதாயத்தில் உங்களை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுல உங்களுடைய மனைவி பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. அது நீங்க சொல்லாமலே எங்களுக்கு தெரியும். இனமணி தெரிஞ்சு நம்மளை வந்து ஒரு ரொம்ப நேச்சாங்க, ரொம்ப ரொம்ப நேச்சாங்க. நானும் அவங்கள ரொம்ப நேச்சேன். ஊழியத்திலையும் அதாவது தன் மனைவி வந்து புருஷனுக்கு கிரீடம்னு சொல்லி வேதத்துல இருக்கு, தன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை போல. அதாவது மனைவி தான், ஒரு மனைவி நல்லா அமைஞ்சு போச்சுன்னா நம்ம வாழ்க்கை தரமே அமைஞ்சு போகும். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சாட்சி சொல்லும் போதும் பிரசங்கம் பண்ணதும் மனைவி இருக்கும்போது நல்லா நேசிங்க, அன்பா இருங்க. இப்போ அவங்க நம்ம இருக்கும்போது தெரியாது, அதோட அருமை அருமை தெரியாது. இல்லாத போகும்போது தான் ஒவ்வொரு நாளும் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் நல்லா அவளை கவனிச்சிருக்கலாமே. ரொம்ப வேதனை. கண்டிப்பா கண்டிப்பா பாஸ்டர். ஸோ ஆண்டவர் நீங்க இவ்வளோ தூரம் வந்து கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா எவ்வளவு அவங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து உண்மையிலே என்னால் உணர முடிகிறது. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மனைவியோட அருமை தெரியலை, கணவனுடைய அருமை தெரியலை. இது ரெண்டு பேருமே ஆண்டவர் தான் இணைக்கிறாரு. பாருங்களேன், நீங்கள் நடந்து வந்த பாதைகள் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாதையில் நீங்கள் கடந்து வந்து, ஆனால் அந்த மனைவின்ற ஒரு அந்தஸ்து அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம், மனைவிங்கிற அந்த ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு அந்த அம்மா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்காங்கன்றது எனக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சமாக சொன்னால் கூட நான் உண்மையிலேயே அதை நான் புரிஞ்சுக்கொள்கிறேன். இதுக்கு இடையில தான் வந்து உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படி தானே? குழந்தைங்க எப்படியா, பையனா பொண்ணா? ஒரு பையன் ஒரு பொண்ணையா. சரி. பையனுக்கு தாமஸ் நவீன் ராஜின் பேர் வச்சேன். சரி சரி. பொண்ணுக்கு எஸ்தர் அஸ்வினின் பேர் வச்சேன். ஓகே ஓகே. ஸோ பிள்ளைங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆ, படிச்சு இப்போ நல்லா படிச்சு இப்போ லயலா காலேஜில் படிக்க வச்சு அவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார், பேங்க் உத்தியோகத்தில். லயலா காலேஜில் இடம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். நான் நினைக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய இனத்திலேயே நீங்க தான் முதல்ல பிள்ளைகளை படிக்க வச்ச ஆளா இருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லையா, நல்ல ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்த்துருக்கீங்க, நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, காலேஜ் படிக்க வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு ஜாப்பில் போய் பிள்ளை அமர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறார். உண்மையிலேயே உங்களுடைய சாட்சியை கேட்கும் பொழுது இன்னும் நம்ம உங்களோட சாட்சியோட பாதி தூரத்துக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம். இந்த பாதி உங்களுடைய வாழ்க்கையின் பாதி பகுதியிலேயே கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். எங்கேயோ கிடந்த நம்மளை ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு சமுதாயத்தில் வந்து மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளை
ஏதோ ஒரு தேவ மனுஷனை அனுப்பி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மளை தொட்டு நம்மளை அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வந்து நம்மளை கழுவி சுத்தமாக்கி நம்மளை அலங்கரித்து இன்றைக்கி சமுதாயத்தில் நான் அதனால தான் பாஸ்டர் பாஸ்டர்னே கூப்பிட்றது ரொம்ப விரும்புகிறேன் நான். அந்த பாஸ்டர் என்கிற ஒரு ஒரு மகுடம் ஒரு கிரீடத்தை நம்ம தலையில் வச்சு ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாஸ்டர். ஸோ தொடர்ந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம நேரம் நமக்கு முடிய போகிறது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சாட்சியை அடுத்த வாரமும் நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். கண்டிப்பாக அடுத்த வாரம் நீங்கள் வரணும் உங்களுடைய சாட்சியை. அதற்கப்புறம் தேவன் உங்களை எப்படி நடத்தினார், எப்படி நீங்கள் ஊழியக்காரராக மாறினீங்க அப்படிங்கிறலாம் உங்களிடத்திலிருந்து கேட்டு நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை இதுவரைக்கும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். கண்டிப்பாக அடுத்த வாரமும் நீங்கள் வந்துடணும். நேயர்களுடைய விருப்பம் என்னோட விருப்பம். என்ன நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் ஒரு நரிக்குறவர் இனத்தில் இருந்த ஒரு நபரை கர்த்தர் தொட்டு அவரை சமுதாயத்துக்கு வெளியில் கொண்டு வந்து அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது நம்ம கேட்டோம். பிரமிக்கத்தக்கதான ஒரு சாட்சி அவருடைய சாட்சி. எத்தனை பேர் நம்ம வந்து கோர்ட்டு வர போய் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றுருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த கோர்ட்டு வரைக்கும் போனாலும் அந்த ஜட்ஜுக்கு முன்னால் நான் கையை நீட்டி பேசினேன், என்னை ஆண்டவர் வாழ வச்சார், என்னை சீர்திருத்தினார், எனக்கு அன்பு காட்டினார், என்னை சுகமாக்குனார், அந்த ஆண்டவரை நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நன்றியோடு நடந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அவங்க விரும்பி கேட்டுக்கொண்டபடியே அழகான ஒரு மனைவி, அழகான குணம் நிறைந்த ஒரு குணசாலியை அவங்களுக்கு மனைவியாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டு அழகான பிள்ளைகள், ரெண்டு அழகான பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவங்கள நல்ல சமுதாயத்தில் படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு நம்முடைய பாஸ்டரோட குடும்பத்துக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம்ம பாஸ்டரோட சாட்சியில் பாதி தான் நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் மீத சாட்சியை அடுத்த வாரம் இதே மேகம் போன்ற சாட்சிகளில் நம்ம சந்தித்து அவருடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்த வாரமும் பாஸ்டரோட சாட்சியை நீங்கள் கேட்க வரணும்ன்ட்டு மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே அன்பு நேயர்களே, அடுத்த வாரம் இதே மேகம் போன்ற சாட்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சுந்தரி.